செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பான தவறான தகவல்களை பரப்பினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக காவல்துறை எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறது. விபத்து குறித்து தவறான தகவல்கள் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக ராணுவமும் தமிழக காவல்துறையும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. தமிழக காவல்துறை தரப்பில் இரண்டாவது நாளாக அங்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விசாரணை என்பது முடுக்கிவிடப்பட்டிருப்பதால் விசாரணை விவரங்கள் வெளிவரும் வரை ஊகங்களை தவிர்க்குமாறு விமானப்படையும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக காவல்துறையும் சமூக வலைதளங்களில் விபத்து குறித்த வதந்திகள் பரப்பப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். கோகுல், இப்போ தமிழக காவல்துறை ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்கள். குன்னூரில் ஏற்பட்ட அந்த ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். இது போன்று தவறான கருத்துக்களை பதிவு செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக குன்னூரில் ஏற்பட்ட அந்த ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அதே போல இராணுவத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் தமிழக காவல்துறையும் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழக டிஜிபி சைலேந்திர பாபுவே இந்த விபத்து தொடர்பாக நேரடியாக விசாரணை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் பரவி வருகின்றன. இந்த ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக பல்வேறு தவறான யூகங்களின் அடிப்படையில் கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த அடிப்படையில் யாராவது இது போன்ற தவறான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தமிழக காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேவையற்ற கருத்துக்களை யாரும் பதிவு செய்ய வேண்டாம். தொடர்ச்சியான இந்த விபத்து குறித்த விவரங்கள் முறையாக வெளியிடப்படும். அந்த விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. விசாரணைக்கு பின்பு முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலை ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சகமும் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது தமிழக காவல்துறையும் இது போன்ற சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பதிவு செய்வர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நன்றி கோகுல், இது குறித்த விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.